வணக்கம் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா, நான் பையனையும் பார்த்துட்டு வீட்டு ஒர்க் பார்த்துட்டு படிக்கிறதுக்கு டைம் இருக்கா, எந்த மாதிரிலாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது ஒரு சிலருக்கு யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நைட்டு பார்த்திங்கன்னா வெந்தய தோசைக்கு ஊற போட்டிருந்தேன். அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு காப்படி வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன். ஒரு காப்படிக்கு 50 கிராம் உளுந்துன்னு கனெக்ட் பண்ணி 100 கிராம் உளுந்து எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஊற வச்சுட்டு, உளுந்தோடு எப்போவுமே நம்ம வெந்தயம் ஆட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி வெந்தயம் ஆட் பண்ணி ஊற வச்சுருங்க உளுந்தில். இந்த அளவுக்கு வந்து 4 டேபிள்ஸ்பூன் வெந்தயத்தை வந்து தனியாக ஊற வச்சிட்டேன். நைட் ஃபுல்லாக அந்த வெந்தயம் ஊறணும், அப்போனா தான் நல்லாயிருக்கும். காலையில் வந்து எந்திரிச்சதுமே மாவரைக்க போட்டுட்டேன். வெந்தயம் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் தான் அரைச்சேன். வெந்தயம் வந்து உளுந்த அளவுக்கு நல்லா வந்து பொங்கி வரும், அது மாதிரி அரைச்சிட்டு அதிலே உளுந்து போட்டு அரைச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இட்லி அரிசி தனியாக போட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு கடைசியாக ரெண்டத்தையும் கலந்து விட்டு புளிக்கிறதுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பையன் வந்து தூங்கிட்டான், அதனால் வந்து படிக்க டைம் இருந்ததுனால ஒரு 10:30 போல் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒர்க்லாம் முடிஞ்சதும் வந்து படிக்க உட்காந்துக்கிட்டேன். நான் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அதில் வந்து வீக்கெண்ட் ஆனால் டெஸ்ட் வைப்பாங்க, வீக்லி வீக்லி ஷெடியூல் கொடுத்துருவாங்க. அந்த ஷெடியூல் படி வந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு முந்தின நாள் சண்டேவே கொடுத்துட்டாங்க. அந்த சண்டேவே வந்து எழுதி வச்சுட்டேன் ஷெடியூல் என்னென்ன லெசன் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அன்றைக்கே கொஞ்சம் படிச்சிருந்தேன். சரி, மறுநாள் வந்து அதை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு என்னென்ன முடிக்கணுமோ அதை வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுட்டேன். அன்றைக்கி வந்து இந்தந்த டைமுக்குள்ளே இவ்வளோ முடிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போனா அதை வந்து ஓரளவுக்கு அதில் முக்காவாசியாவது கம்ப்ளீட் பண்ணுவேன் ஒரு நம்பிக்கையில் போட்டேன். பட் பையன் வந்து என்ன பண்ணுறானோ அதுக்கேற்ற மாதிரி தான், டைமே வந்து நம்ம சொல்லவே முடியாது. அவன் கொடுக்குற டைம் தான் இப்போலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்தே படிக்க முடியலன்னா பேக் பெயின் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் லைட்டாக படுத்துட்டும் படிப்பேன் அப்பப்போ, பேக் பெயின் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் அவன் முழிச்சிட்டான்னா அவனுக்கு வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் உட்காந்தே இருக்கணுமா, அதனால் லைட்டாக படுத்துட்டும் படிப்பேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பையனோட ட்ரெஸ்லாம் வந்து டெட்டால் போட்டு காலையிலேயே ஊற வச்சுருந்தேன் வாஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே அவனும் முழிச்சிட்டான், சரின்னு சொல்லிட்டு அவனை ஃபீட் பண்ணிட்டு மடியில் வச்சுருந்தேன். லைட்டாக தூங்க ஆரம்பித்தான்னு சொல்லிட்டு அவனை ஆட்டிகிட்டே, அதை தூங்குறதுக்கு வந்து காலையிலேயே ஆட்ட சொல்லுவான், ஆட்டிகிட்டே வந்து நான் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் லெசன் வீடியோஸ் பார்த்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கீழே போட்டு பார்த்தேன், பட் ஆனால் அவன் தூங்கலை, முழிச்சு முழிச்சு அழுதான், அதனால் மடியில் வச்சுருந்தேன். அப்புறம் சாயங்காலம் பார்த்திங்கன்னா கடலை தான் வந்து வேக வச்சு சாப்பிட்டேன், ரொம்ப பசியாக இருந்துச்சு, அதனால் கடலை வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்ததும் அவனை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு டின்னர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். டின்னர் பார்த்திங்கன்னா வெந்தய தோசை தக்காளி சட்னியும் தான் செய்யலான்ட்டு இருந்தேன். சரி, வதக்கி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கிட்டேன். அதில் ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுட்டேன். ஃபஸ்ட்டே வந்து கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிடணும். அதுக்கப்புறம் அதில் 2 வரமிளகாய் வந்து போட்டுட்டு இதை நல்லா வதக்கிட்டு கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்குனா போதும். அதுக்கப்புறம் அதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு மூடி போட்டு அந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு லைட்டாக மசிஞ்சு, அந்த தோல் வந்து மசிஞ்சால் போதும் அந்த அளவுக்கு வதக்கிட்டு அதில் வந்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 7-8 இலை இருந்தால் போதும். புதினா கொத்தமல்லியும் வந்து அதே அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். பட் நிறையா சேர்த்ததுனால இது புதினா கொத்தமல்லி சட்னி மாதிரி ஆயிடுச்சு. பட் இந்த அளவுக்கு தேவையில்லை, நான் 7-8 இலை எடுத்தாலே அந்த தக்காளி சட்னியோட அந்த கலர்லேயே இருக்கும், அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வெந்தய தோசைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சு ஒரு சைட் மட்டும் வேக வச்சு எடுத்து சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும் இந்த வெந்தய தோசைக்கு. பட் ஆனால் நான் வந்து இந்த மாதிரி தான் எப்போவுமே வெந்தய தோசை வந்து ரெடி பண்ணால் தோசை ஊற்றி சாப்பிட்ருக்கேன். ஆனால் வந்து அதுக்கு மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு சாப்பிட்டேன், அந்த டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. வெந்தயம் போட்டிருக்க அந்த கசப்பே வந்து இல்லை சுத்தமாக, வெந்தயம் வந்து அதிகமாக போட்டிருக்கோங்கிற மாதிரியே இல்லை, நார்மலாக தோசை மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. தோசையெல்லாம் ஊற்றிட்டு கிச்சனை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்களும் சாப்பிட்டுட்டு பையனுக்கும் ஃபீட் பண்ணிட்டு அவனை வந்து தூங்க வச்சுட்டு நானும் வந்து தூங்கிட்டேன். நைட்டு பார்த்திங்கன்னா சரியாகவே அவன் தூங்கலை, ஏன்னா ஹீட்டு பயங்கர ஹீட்டுனால அவன் தூங்கவே இல்லை சரியாக. டெய்லியுமே அப்படி தான் பண்ணுறேன். அந்த வெயில் சீசன் ஆரம்பித்ததுக்கப்புறமா அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா நைட் அவன் சரியாக தூங்க விடாததுனால காலையில் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். தூங்கினதுனால காலையில் ஹஸ்பண்ட்க்கு வந்து லன்ச்சு கட்டி கொடுக்க முடியல, சரின்னு சொல்லிட்டு டின்னர் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு தோசை ஊற்றி பொடி வச்சு சாப்பிட்டாரு, டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தான் வந்து தோசை ஊற்றுனேன்.
சரி தோசை தொட்டுக்க வந்து குழம்பு மாதிரியே வச்சிடலாம், மத்தியானத்துக்கும் சேர்த்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பயிர் குழம்பு தான் செஞ்சேன். மத்தியானம் வந்து சாதமும் தொட்டுக்க மட்டும் செஞ்சால் போதும். அதனால் பயிருக்கு வந்து ஃபஸ்ட்டு பயிர் எடுத்துட்டு அதில் வந்து நார்மலாக நம்ம சாம்பாருக்கு எப்படி பருப்புக்கு எல்லாம் சேர்ப்போமோ அது மாதிரி தான் சேர்த்துக்கணும். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து அதில் கட் பண்ணி சேர்த்துப்பேன். அப்புறமேட்டு சீரகம், மஞ்சள் தூள், நல்லெண்ணெய், பூண்டு, அஞ்சாறு பல் பூண்டு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து அது வந்து குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கணும். ஸோ இது பண்ணிவிட்டு சைட் பை சைடாக வந்து தோசையும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பயிர் குழம்புக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு அதை வந்து நீளமாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் நான் டைம் இல்லைங்கிறதுனால பெரிய வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அதில் வந்து இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி பண்ண அளவுக்கு வதக்கிட்டு நான் வந்து மிளகாத்தூள் மட்டும்தான் அதில் சேர்த்தேன், வேறு எந்த பொடியுமே சேர்க்கல. மிளகாத்தூள் போட்டுட்டு அதையும் வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டேன். இதுக்கு வந்து புளித்தண்ணி வந்து சேர்ப்பாங்க நார்மலாக, பட் ஆனால் நான் புளித்தண்ணி எதுவுமே சேர்க்க மாட்டேன். இந்த தக்காளி மட்டுமே வந்து எனக்கு அந்த புளிப்பே போதும்னு சொல்லிட்டு அந்த தக்காளி மட்டும்தான் சேர்ப்பேன், புளித்தண்ணி சேர்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து தோசையும் ஊற்றிட்டு சாப்பிட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா மத்தியானம் லஞ்சுக்கும் வந்து சாப்பாடு வச்சுட்டேன். சாப்பாடு வச்சுட்டு தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி செஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 12:30 போல் வந்து பையன் முடித்தான். எப்போவுமே வந்து அவன் நைட்டு சரியாக தூங்காததுனால 12:30 வரைக்குமே தூங்குறான். அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை செய்ய வந்து டைம் இருக்குது. சப்போஸ் இந்த வேலையை வந்து நான் ஹஸ்பண்ட் போகிறதுக்குள்ளே முடிச்சிட்டேன்னா ஃபுல்லாக படிக்க டைம் இருக்கும், அண்ட் மற்ற வேலைகள்லாம் செய்கிறதுக்கு டைம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவன் முடிச்சுட்டான்னா அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவன் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடுவான். நல்லா தூங்கி எந்திரிக்கும்போது ஒரு 1 hour கிட்டே வந்து அவனே விளையாடுவான், ஆளை தேட மாட்டான். அதுக்கப்புறம் வந்து ஆள் தேடுவான், பசிக்குதுன்ட்டு அழுவான். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் எல்லா வேலையும் பார்ப்பேன், அண்ட் படிக்கிறதுனாலும் உட்காந்து படிப்பேன். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா தமிழ் நியூ இயர்க்கு எடுத்தது தான், கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.